நேயர் கேள்விகளை குயிக்காக நம்ம பார்த்துடலாம். மணிகண்டன், 36 minutes ago. Thank you ma'am, your speech created good thoughts and after 3 months I will get married. Sometimes I feel afraid for how to approach my partner. ஓகே, ஸோ பயப்படாதீங்க, இந்த பயம் இயற்கை உங்களுக்கும் இருக்கும், உங்கள் பார்ட்னருக்கும் இருக்கும். ஆனால் லேடிஸ்க்கு எப்படி இருக்கும், இல்லை ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது, மென்னுக்கு எப்படி இருக்கும்னு சொல்கிறேன். கல்யாணம் வந்து மென்னுக்கு ஒரு பொறுப்பு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, சைக்காலஜி பிஹைண்ட் மேரேஜஸ். மென்னுக்கு ஒரு பொறுப்பு, என்ன பொறுப்பு? ஒரு பெண் நம்மளை நம்பி வந்துடுறான், அவளை வச்சு நான் பாதுகாக்கணும், செக்யூரிட்டி கொடுக்கணும், எவனும் வந்து அவட்ட வாலாட்டாமல் பார்த்துக்கிடணும், அவள் கண் கலங்காமல் நான் பார்த்துக்கிடணும். அது அம்மா பொண்ணோட அம்மா அப்பா சொல்லுவாங்க, கண் கலங்காமல் பார்த்துக்கோங்க மாப்பிள்ளை அப்படிம்பாங்க. ஸோ கண் கலங்காமல் பார்த்துக்கிடணும். அவளுக்கு சாப்பாடு, துணிமணி, குழந்தைகள் பிறந்துச்சுன்னா குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு மென்னுக்கு ஒரு பெரிய பொறுப்பு. ஸோ நேச்சுரலாக ஒரு டென்ஷன் இருக்கும். பெண்களுக்கு என்ன? ஜாலி, நல்லா ஜாலி. நம்மளை பார்க்க ஒரு ஆள் கிடச்சிட்டார், ஓகே, எனக்கு இனிமேல் நான் குழந்தை பெற்றுக்குவேன், ஜாலியாக இருப்பேன், இந்த டார்ச்சர் பண்ணுற அம்மா அப்பாட்ட இருந்து தப்பிச்சிருவேன், நான் சொன்னது தான் சட்டம் அப்படின்ட்டு அவங்களுக்கு அது வந்து ஒரு பேர்டன் குறையிற ஒரு டைம். ஸோ தே ஃபீல் நேச்சுரலி வெரி ஹாப்பி. அவங்க என்ன கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, எப்படி மெஹந்தி போடலாம், எப்படி லிப்ஸ்டிக் வாங்கிக்கலாம், எப்படி அழகழகா ஜுவல்ஸ் வாங்கலாம், எப்படி எப்படி சாரி வாங்கலாம், எப்படி எப்படி மேக்கப் பண்ணலாம் அப்படின்ட்டு தேல் பி யூஷுவல், ஓகே, நான் சொல்கிறது மெஜாரிட்டி அப்படி தான் நினைப்பாங்க. சந்தோஷமாக அழுக வந்துச்சுனாலும், அப்பா அம்மா விட்டு பிரியணுன்ட்டு அழுக வந்துச்சுனாலும், தே கோ வித் அ ஹாப்பி ஹார்ட். அதுக்கப்புறம் கல்யாணங்களில், கல்யாணம்னா செக்ஸ், ஓகே, ஸோ செக்ஸ் வந்து ஹைலி சைக்கலாஜிக்கல் விஷயம் ஃபார் மென், ஃபார் விமனும் தான், ஆனால் மென்னுக்கு அது ரொம்ப சைக்கலாஜிக்கல் விஷயம். குரங்குக்கு சைக்கலாஜிக்கல் விஷயமா செக்ஸு? நோ, அது பாட்டுக்கு போகும், ஒரு ஆண் குரங்கு போகும், பெண் குரங்குகளை பார்க்கும், 10 குரங்கு இருந்துச்சுன்னா அந்த 10 குரங்குகிட்டையும் டக் 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 டக்கான்னு முடிக்கும். ஆமாம், நீங்கள் பாருங்கள், வீடியோஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு முகத்தில் ஒரு சலனமும் இருக்காது, அது பாட்டுக்கு போயிடும். இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட எல்லா அனிமல்ஸும். மென்னுக்கு வந்து ரொம்ப வித்தியாசம், இட் இஸ் ஹைலி சைக்கலாஜிக்கல். ஹைலி சைக்கலாஜிக்கல்னால் என்ன? தே ஹாவ் டு ஹாவ் அன் எரெக்ஷன். இது என்னுடைய எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன், ஓகே. ஸோ என்னுடைய பாப்புலேஷன் வந்து எல்லாமே கிட்டத்தட்ட 18 வயசுக்கு மேலே தான், ஓகே. அப்போ தான் பெனிட்ரேஷன் பண்ண முடியும், ஃபீமேலுடைய உடம்புக்குள்ளே அப்போ தான் போக முடியும், ஓகே. இதுதான் கம்ப்ளீட்டட் ஸ்ட்ரெஸ் செக்ஸ். ஆனால் நிறைய பேருக்கு இது தெரிகிறதில்ல, பெண்களுக்கும் தெரிகிறதில்ல, ஆண்களுக்கும் தெரிகிறதில்ல. இந்த பெண்களுக்கும் நிறைய பேருக்கு சுத்தமாக தெரிகிறதில்ல. ஆண்கள் எப்பவும் செக்ஸு செக்ஸு செக்ஸுன்னு தானே அலைவாங்க, அப்படி தானே எல்லா புக்ஸும் போட்டிருக்கு. ஆண்கள் மனசில் எப்பவும் செக்ஸ் ஓடிக்கிட்டே இருக்குமாமே. அதனால் நான் பொண்டாட்டி பக்கத்தில் போய் உட்காந்த உடனே கெட்டி பிடிச்சி என்னை ரேப் பண்ணுவாருந்தானே நான் நினச்சேன். தவறு, தவறு. அவர் பயத்தில் உறைந்து போய் இருக்கலாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பொறுப்பில் உயர்ந்து உறைந்து போய் இருக்கலாம், ஃப்ரீஸ் ஆகலாம். ஐயோ, இந்த பெண்ணை வச்சு, இந்த அழகான பெண்ணை வச்சு நான் எப்படி காப்பாற்றுவேன், எப்படி அவளை திருப்திப்படுத்துவேன், எப்படி பிள்ளை குட்டிகளை, நல்ல மனுஷன் என்ன அந்த ஃபீலிங் வரும். தன் பொறுப்புகளை உணர்ந்த ஒரு மனிதனால் அதை உணர முடியும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரியா? நிறைய பெண்களுக்கு இதில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, ஆண்களுக்குமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஒய்ஃபை திருப்திப்படுத்த முடியலையா, சம்திங் ராங் வித் மீ, நத்திங் இஸ் ராங் வித் யூ, ஓகே, யூ நீட் நாட். நம்ம இயற்கையே எப்படி படைக்கலை, பெண்களையும் ஆண்களையும் நீ செக்ஷுவல் ப்ளஷர் கொடுக்குற மாதிரி ஆண்களையும் பெண்களையும் படைக்கலை. இட் இஸ் அன் ஆக்ட் ஃபார் ப்ரோபகேஷன் ஆஃப் சில்ட்ரன், ஓகே. யூ என்ஜாய் இட் ஆர் டோன்ட் என்ஜாய் இட், இட் இஸ் யுவர் சாய்ஸ். அதாவது செக்ஷுவல் ஆக்டில் ஈடுபடலாம், மனசு என்ஜாய் பண்ணுதா, அது உங்களுடைய சாய்ஸ், ஓகே. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மணிகண்டன், ஹாப்பிலி கெட் மேரிட், ஒன்றும் பயப்படாதீங்க, சந்தோஷமாக நல்லா இருக்கலாம். அப்படி தான் எத்தனையோ குடும்பங்கள் வந்திருக்கு. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் என் நாடே, சரியா? தாய் தந்தையர் குலாவி குழந்தை பெற்று எத்தனையோ மில்லியன் இல்லை, நம்ம குரங்கில் வந்து 2 லட்சம் வருஷம் ஆகுதுங்காங்க, ஓகே. 20 இயர்ஸ்க்கு முன்னாலே நிமிந்துருச்சு குரங்கு, 20 லேக் இயர்ஸ் முன்னால், இப்போ 2 லட்சமாக மனுஷங்க வந்துட்டாங்க, ஓகே. ஸோ ஒன்றும் கவலைப்படாதீங்க,
நம்ம ஜெனரேஷன் ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக நல்லா இப்படி தான் வந்தோம். நீங்கள் அதுக்கு பற்றி ஒரு கவலைப்பட்டு ஒரு கேள்வி கேட்கிங்கிறது ரொம்ப சந்தோஷம். அதனால என்னால் இதை பேச முடிஞ்சது. ஓகே, அதுக்கப்புறம் டாக்டர், எனக்கு அகேன் அண்ட் அகேன் யசோதா பாலச்சந்தர் எண்ணங்கள் வருகிறது. சாப்பாடு செஞ்ச பிறகும் என்ன செய்தோம், அது செங்கோமா அப்படின்ட்டு, அது செய்தோமா அப்படின்ட்டு வருது. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. எல்லாம் வரும். வேற எத்தையாவது யோசித்துக்கிட்டு இருப்பீங்க, அதை மாத்திரை சாப்பிட்டேனா சாப்பிடலையா, எத்தையாவது யோசித்துக்கிட்டு இருப்போம். படிப்போம், படிக்கிறதுல செலவில் எடிட்டர் பேரை நம்ம பார்க்க மாட்டோம், இந்தெந்த இது பேர் அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்க மாட்டோம், இந்தெந்த வருஷத்தில் பண்ணாங்க. ஓகே, டிலீட், வேண்டாத விஷயங்களெல்லாம் டிலீட் பண்ணுங்கள், கான்செப்ட்ஸை மட்டும் படிச்சுட்டு போகுங்க, போதும். அதெல்லாம் நம்ம ஒரு டச் பண்ணி, யார் இது ஆத்தர் எழுதுனது, யார் அப்படின்னு பார்த்தா போதும். நம்ம ஐடியாஸ் மட்டும் போதும். ஸோ அது மாதிரி உங்களுக்கு இந்த தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்கள் மறக்கிறது நல்லது. அப்படின்னா தான் மூளையில் இடம் இருக்கும் நியூ லேர்னிங் வர்றதுக்கு, சரியா? ஸோ தேவையில்லாத விஷயங்களை மறந்தீங்கன்னா டபுள் ஹாப்பின்னு சொல்லுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் மிஸ்டர் ஹேண்ட்ஸம், நல்ல பேர், ஆனால் ஒரு மேடம் போல் அவங்க, லேடி மேடம், நீங்கள் என்னுடைய குரலுக்கு பதில் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. உங்கள் சேவைகள் தொடரட்டும். என்னை மாதிரி பெண்களுக்கு நீங்கள் தான் தைரியம். ஓகே, அதுக்கப்புறம் கீதா மணிவண்ணன், இவங்க நல்ல கமெண்ட்ஸ் போடுவாங்க. டியர் டாக்டர், யூ ஆர் லுக்கிங் கிரேஸ்ஃபுல். வி பவ் டு யுவர் சர்வீஸ் சர்வீஸ் மைண்ட் அண்ட் மை சல்யூட் டு மிஸ்டர் வெங்கட். ஓகே, அதுக்கப்புறம் ரெய்னி ட்ராப்ஸ், வெரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ மேம், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அதுக்கப்புறம் தேவகி குமார், யுவர் வேர்ட்ஸ் அண்ட் ஸ்பீச் மேக் வெங்கட் அண்ட் அ ஸ்ட்ரென்தன்ட் மேம், வெரி இன்ட்ரெஸ்டிங் மேம். ஓகே தேவகி, நம்ம பார்ப்போம், நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம பண்ணுறோம். பட் லெட் ஹிம் ஹாவ் ஹிஸ் டைம் அண்ட் ஸ்பேஸ். நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு நெருக்கிடக்கூடாது மனதளவில். ஸோ லெட் ஹிம் டேக் ஹிஸ் ஓன் டைம். ஓகே, அதுக்கப்புறம் வசந்தா ரவீந்திரன், ரவீந்திரா, குட் மார்னிங் மேம், யுவர் வீடியோ ப்ரோக்ராம்ஸ் ஆர் ரியலி சூப்பர் மேம், இட் இஸ் ரியலி வெரி யூஸ்ஃபுல் டு மீ, ஐ எம் 60 இயர்ஸ் ஓல்டு. 60 இயர்ஸ் யங், உங்கள் வார்த்தையை பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஐ எம் டேக்கிங் மெக்னீஷியம் கிளைசினேட் கேப்சூல்ஸ் 400 mg/day. மை ஹெல்த் ஹேஸ் இம்ப்ரூவ்ட் ரிமார்க்கபிளி, வெரி குட். ஹவு லாங் கேன் ஐ டேக் திஸ் மேம், கேன் ஐ டேக் திஸ் லைஃப் லாங் மேடம்? லைஃப் லாங்னு எந்த மாத்திரையும் எடுக்கக்கூடாது, 60 வயசு ஆகுது. மெக்னீஷியம் நீங்கள் சேர்க்குறீங்க, ஓகே, சாப்பிட்றீங்க, இப்போ 3 மாதம் சாப்பிடுங்க, தென் டேக் அ பிரேக், 1 மந்த் விட்டுருங்க, அதுக்கப்புறம் வேணா கொஞ்சம் சாப்பிடுங்க, ஒரு 2 மாதம் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் ஒரு டேக் பிரேக், 1 மந்த், அதுக்கப்புறம் 1 மாதம் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் 1 மந்த் பிரேக் கொடுங்க. இல்லை உங்கள் மனசுக்கு என்னன்னு தோணுதோ, சாப்பிடணும்னு தோணுதோ அன்றைக்கி சாப்பிடுங்க, இல்லைனா விட்டுருங்க. இப்போ உங்கள் ரிமார்க்கபிள், எனக்கு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்கிங்க, ஓகே, உடனே ரொம்ப டெய்லி சாப்பிடாதீங்க, ரிமார்க்கபிள் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துருச்சு, அதுமாதிரி கொஞ்சம் விட்டு விட்டு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் மெக்னீஷியம் இவ்வளோ சேர்த்துருக்கோம், சாப்பிட்ருக்கோம், இது எங்கே போகும், உங்கள் உடம்புக்குள்ளே தான் இருக்கும், அப்படி மெக்னீஷியம் ரொம்ப வெளியே போகாது. ஆட்டோஃபேஜின்னு நோபல் ப்ரைஸ், ஓகே, ஒரு ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க, போன வருஷம் கொடுத்தாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இது உன் உடம்புக்குள்ளே தான் ஐயா சுற்றிக்கிட்டே இருக்கும், அதனால் நீ சாப்பாடு கூட ரொம்ப சாப்பிட வேண்டாம், ஒரு நாளைக்கு ஒரு மீல் சாப்பிடு நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நிறைய பேர் வருவாங்க வயசானவங்க, நான் சாப்பிட்றதே இல்லை மேடம், வேண்டாமே, கொஞ்சம் சாப்பிட்டா போதுமே, நீ கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக தானே இருக்கீங்க, நல்லதே, நம்பவே மாட்டாங்க. ஐயோ, 3 வேளை சாப்பிடலை நான் எப்படி, இப்போ இந்த ஐயா நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, 1 வேளை சாப்பிட்டா போதும்னு சொன்னவருக்கு நம்ப மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, சாப்பிடணுமே, 3 வேளை சாப்பிடணுமே, 8 மணி நேரம் தூங்கணுமே. சரி, நீங்கள் இதில் வந்து வித்தியாசமாக இருக்கீங்க சார். ஸோ ஐ எம் ஹாப்பி. லைஃப் லாங்னு எதையும் சொல்லக்கூடாது, சரியா? நம்ம கண்ட்ரோலில் தான் நம்ம மாத்திரைகள் இருக்கணும், அது சப்ளிமெண்ட்ஸாக இருந்தால் கூட. கிளாரிஃபை ஆயிட்டிங்களா சார்? ஓகே.